இப்போது நான் திரைப்படம் சார்ந்து ஊடகத்துறையினரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு தெருக்கூத்து அப்படிங்கிற ஆர்ட்ஃபார்ம் மூலமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாக்க ஒரு மகிழ்ச்சியான சூழல். அதை என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அண்ணன்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, நான் ரொம்ப அன்போடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அது இந்த தெருக்கூத்து நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தெருக்கூத்து வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழர் கலையில் ரொம்ப முக்கியமான கலை. அந்த கலையை வந்து நம்ம ஓகே நம்ம திரைத்துறைக்கு வந்துட்டோம், நம்ம அடுத்தது அப்படியே கடந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்காம திரும்ப இந்த தெருக்கூத்து கலைக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடுத்த ஒரு முயற்சி இன்றைக்கி உலக அளவில் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு. அது இங்கல்ல நம்ம அமெரிக்காவில் சிக்காகோ மாநகரில் நடந்த ஒரு TNF அப்படிங்கிற நம்ம தமிழ்நாடு அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அது வந்து ஒரு மிக முக்கியமான ஆர்கனைசேஷன், அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த அமைப்போட முன்னெடுப்பில் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. அது பற்றின ஒரு சில ஒரு 4 நிமிட வீடியோ கிளிப்ஸ், நம்ம TNFனா என்ன, அங்கே எப்படி தெருக்கூத்து அரங்கேற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு 4 நிமிட ஒரு வீடியோ மட்டும் நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து விளக்கமாக பேசலாம். நன்றி. மீண்டும் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தெருக்கூத்து கலையை பற்றி திரும்பவும் நான் வந்து உங்ககிட்ட நினைவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு நான் வெங்காயம் படத்திலேயே தெருக்கூத்து தொடர்பான ஒரு அழுத்தமான காட்சியை பதிவு பண்ணியிருப்போம். அது உங்களை போன்ற உங்களால் மிக பெரிய அளவில் பாராட்டப்பட்டு அந்த படத்தை பற்றின ரிவ்யூ எப்போ எழுதினாலும் அந்த தெருக்கூத்து காட்சிகளை அவ்வளோ சிலாகிச்சு எழுதி அந்த படத்துக்கான உயிர் நாடியாகவே அந்த தெருக்கூத்து காட்சியை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு இந்த தெருக்கூத்து கலையானது எவ்வளோ வேல்யூபிளானது அப்படிங்கிறது எனக்கு திரைத்துறைக்கு வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம சினிமாவில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு 10 பேர் நம்ம உதவியாளர்கள் வச்சுருப்போம். மேக்கப் அப்படின்னா நம்ம ஒரு 4 பேர் உதவியாளர்கள் இருக்கும், காஸ்ட்யூம்னா ஒரு 4 பேர் இருப்போம், ஃபைட்டுனா ஒரு 10 பேர் இருப்போம், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 10 பேர் இருப்போம், டான்ஸில் ஒரு 10 பேர் இருப்போம். அப்போது இங்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு 10 பேர் உதவியாளர்களை வச்சு ஒரு 24 டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது தான் நம்ம தாத்தாக்கள் அப்பாக்கள்லாம் நம்ம ஊரில் ஆடின தெருக்கூத்து கலை வந்து எவ்வளோ பெரிய வேல்யூபிளான கலை அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. ஏன்னா ஒரே ஆள் தான் அங்கே ஒரு பையில் போட்டு அவரோட காஸ்ட்யூம் மேக்கப் திங்க் எல்லாமே எடுத்துக்கிட்டு வருவார். வந்து அவரே உட்காந்து அவர் தலையில் ஒரு துணியை எடுத்து கட்டிட்டு மேக்கப் போட ஆரம்பிப்பார். அவரே ஒரு ஹேர் ட்ரெஸ் பண்ணிப்பார், அவரே ஒரு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணி வச்சுருந்துருப்பார், அவரே அந்த காஸ்ட்யூம் வேர் பண்ணிப்பார். எல்லா வேலைகளையும் அவரே பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு வந்த பிறகும் அவர் வந்து ஒரு சிங்கிள் பர்ஃபார்ம் மட்டும் பண்ணக்கூடிய நபராக இருக்க மாட்டார். அவர் பாடுவார்னால் சாதாரணமாக பாடுறதில் உச்சகட்டமான சத்தம் எவ்வளோ எழுப்ப முடியுமோ அவ்வளோ சத்தமாக பாடணும், எவ்வளோ உங்களால் அதிகபட்சம் எனர்ஜியோடு ஆட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஆடி ஆகணும், எவ்வளோ உங்களால் பாடி லாங்குவேஜ் கொடுத்து டைலாக் பேச முடியுமோ அவ்வளோ அழகாக அவங்க டைலாக் பேசி ஆகணும். இருக்கிற எல்லா கலைகளோட டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒருத்தரே தன்னகத்தே வந்து வடிவமைச்சிக்கிட்டு அதில் உச்சபட்சமாக தன்னை வந்து வெளிப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த கலைஞர்களாக மிகச்சிறந்த திறமைசாலியாக இருந்தால் மட்டும்தான் அந்த தெருக்கூத்து கலையை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு தான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, வழக்கமாக நம்ம வந்து சினிமாவில் இருக்கோம், நமக்கு பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க, தொடர்புகள் இருக்காங்க. இப்போது நம்ம தாத்தா காலத்து கலை, நம்ம தாத்தாக்கள்லாம் நடத்தின கலைங்கும் போது நம்ம வந்து சரி இது அழிந்து வரும் கலை அழிந்து வரும் கலைன்னு அப்பப்போ நம்ம பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம அந்த கலைக்கு நம்ம என்ன பண்ண முடியும், சும்மா வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அதுக்காக சிம்பத்தியை மட்டும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், பரிதாபத்தை மட்டும் ஏற்படுத்துறதுனால என்ன நடக்கும். அப்போது நம்ம களத்தில் இறங்கி என்னென்னலாம் பண்ணுனா சரியாக இருக்கும், இந்த தெருக்கூத்து கலை என்னென்னலாம் பண்ணால் நம்ம மீட்டெடுக்க முடியும், வெறும் ஒரு கோவில் திருவிழாக்கில் எங்கேயோ ஒரு மூலையில் மட்டுமே நடக்கக்கூடிய கலையாக இல்லாமல் எல்லா பொது நிகழ்ச்சிகளில், அரசு நிகழ்ச்சிகளில், கட்சி மீட்டிங்கில், பள்ளி ஆண்டு விழாக்களில், திருமண நிகழ்ச்சிகளில், வீட்டு விசேஷங்கள் எல்லாம் கூட அந்த தெருக்கூத்து கலையை நடத்துகிற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அதை வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்தேன். முதலாக அதை வந்து கம்போடியாவில் அங்காவட் கோயிலுக்கு முன்னாடி அரங்கேற்றம் பண்ணும், மாபெரும் வரவேற்பு கிடச்சிச்சு. அங்கே இருக்கிற தமிழர்கள், தமிழர் அல்லாதவர் எல்லாருமே இந்த கலையை வந்து கொண்டாடின விதம் தான் எனக்கு பெரிய உற்சாகம் கொடுத்துச்சு. மாபெரும் ஒரு கலையாக, மாபெரும் ஒரு ஆர்ட்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு
தொடர்ந்து இந்த தெருக்கூத்து கலையை இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் நம்ம பண்ண முடியும், என்னென்ன மெத்தேடில் அதை வந்து மாடிஃபை பண்ணால் இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு, ஏன்னா தெருக்கூத்துனாலே வந்து விடிய விடிய ஆடுவாங்க, சாயந்தரம் ஆரம்பித்து காலையில் வரைக்கும் ஆடுவாங்க, ரொம்ப பழைய செந்தமிழில் ரொம்ப டிப்பிக்கல் தமிழில் பேசுவாங்க, பசங்களுக்கு புரியாது, கொஞ்சம் வந்து ஆபாசமாக பேசுவாங்க, இப்படி சில அதுக்குள்ளே என்னென்னலாம் சின்ன சின்ன ட்ராபேக்காக அதில் பார்க்கப்பட்டுச்சோ அதை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி, இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். இதில் இன்னொரு சவாலாக என்ன இருந்துச்சுன்னா, நம்ம ஊரில் இருக்கிற பசங்களுக்கு விட வெளிநாடுகளில் வாழ்கிற சின்ன குழந்தைங்களுக்கு, பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு தமிழில் அவங்க பேசுகிறதே ரொம்ப கடினமாக இருக்கும் பொழுது, இந்த கலைக்கான வடிவத்தில் ஒரு தமிழை நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. சாதாரணமாக அவங்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்குறத விட கலையின் மூலமாக தமிழ் கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து அந்த மொழியை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க, ஈஸியாக பேச ஆரம்பித்தாங்க. அப்போது தொடர்ந்து அந்த பசங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் அந்த கலையோட வடிவத்தை சின்ன சின்னதாக மாற்றி அந்த சின்ன அந்த லென்த்தை குறைச்சி, அப்புறம் எனக்கு இருந்த ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, காலம் காலமாக வடநாட்டு கதைகளையே தெருக்கூத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே, ஏன் தமிழர்களுக்குன்னு கதையே இல்லை அப்படின்னா, சும்மா நீங்கள் சங்க இலக்கியங்கள்லாம் ஒரு சும்மா டச் பண்ணால் போதும், நீங்கள் ஒரு நாளைக்கு 20 கதைகளை பெரிய கதைகளே சினிமாவுக்கான கதைகளையே எடுக்கலாம், புறநானூறில் இதெல்லாம் இல்லாத கதைகளே, சங்க இலக்கியங்கள் இல்லாத கதைகளே இல்லை. அப்போ தமிழர் கதைகளை தெருக்கூத்தில் நடத்துகிறோமா அப்படின்னா இல்லை. மகாபாரதம் ராமாயணம் வடநாட்டில் எழுதப்பட்ட கதை, வடநாட்டு கதாநாயகர்களில் கொண்டாடக்கூடிய கதைகளை மட்டுமே நம்ம தெருக்கூத்தில் நடத்திட்டு இருக்கிற மாதிரி, தமிழர்களுக்குன்னு கதை இல்லையா அப்படின்னு தேட ஆரம்பித்தா, நீங்கள் அப்படி ஒரு சீட்டுக்கட்ட உருவனா சட சட சரன்னு கொட்டுற மாதிரி ஒரு வள்ளல்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எடுத்தால் கிட்டத்தட்ட 10-15 கதாநாயகர்களை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே உருவாக்குற அளவுக்கு தமிழர்கள் வாழ்வியல்ல தமிழர்களோட வரலாற்றில் கதைகள் இருந்துச்சு. அப்போது ஒட்டு மொத்தமாக நம்ம எடுக்கக்கூடிய தெருக்கூத்தில் தமிழர்களோட வாழ்வியலை பேசலாம், தமிழர்களோட வாழ்வியலை பேசுகிறதுக்கு எவ்வளோ இருக்கும்பொழுது ஏன் நம்ம வந்து ஒரே வந்து மகாபாரத ராமாயணத்தை மட்டும் பேசிகிட்டு இருக்கணும், அதுவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் தமிழர்கள் வாழ்வியலை பேசக்கூடிய கலையாக மாற்றி நம்ம மக்களுக்கு, தமிழர்களுடைய கலை, தமிழர்கள் தான் வந்து கூத்து கலைஞர்களை வேடமிடுறாங்க, பார்வையாளர்களாக உட்காந்துருக்கவங்க முழுக்க தமிழர்கள், அப்போ ஏன் கதைகள் மட்டும் தமிழர்களோட கதையாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு முழுக்க முழுக்க நடத்தக்கூடிய கதைகளை, தமிழர்களோட கதைகளை உருவாக்கி அதை நடத்தும் பொழுது மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிச்சு. அப்போது இதை தொடர்ந்து ஓகே நம்ம போயிட்டுருக்கிறோம், ஒரு ட்ராவலில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கும் பொழுது இதுக்கு பெரிய அளவில் எங்கே அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஒரு பறவைக்கு ஒரு கடலில் பறந்துக்கிட்டு இருக்கிற எங்கேயாவது ஒரு ஆலமரம் கிடைக்குமான்னு, மரம் கிடைக்குமா அண்டலான் அப்படின்ட்டு பறந்துகிட்டு இருக்கிற ஒரு பறவைக்கு ஒரு பெரிய ஆலமரம் கிடைச்ச மாதிரி, TNF அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வலிமையான உயரிய நோக்கமுடைய ஒரு அமைப்பு இதுக்கு கை கொடுத்துச்சு. என்னென்னா TNF வந்து அமெரிக்க வாழ் தமிழர்கள் மத்தியில் மிக பிரபலமான ஒரு அமைப்பு, இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அதை பற்றி ஒருங்கிணைப்பாளர்கள் வந்திருக்காங்க நிறையா சொல்லுவாங்க, அந்த அமைப்பின் மூலமாக இதை பண்ணுறது அப்படின்னு முடிவான பிறகு அவங்க கொடுத்த ஒத்துழைப்பில் எனக்கு பெரிய உற்சாகம் கிடைச்சிது. இது சாதாரணமாக நம்ம பண்ணி நிறுத்தக்கூடிய ஒரு இடமா இல்லாமல் உலக மக்களோட கவனமே ஒட்டுமொத்த கலையும் ஒட்டுமொத்த கலைக்கும் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களும் எனக்கு வந்து நீங்கள் இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணலாம் சார், நானும் அப்படி வந்து அப்படி ஒரு மாற்றத்துக்காக தான் காத்துட்ருக்கேன், அடித்தா வந்து உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்னுடைய வேண்டுகோளை கொடுத்துருந்தேன். அவங்களும் அதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணி ரொம்ப சிறப்பாக ஒரு வெளிநாடுகளில் போயிட்டு ஒரு 300-400 பேரை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஒவ்வொருத்தரையும் வரவழைச்சி அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அது நடத்தின அந்த விதம் தான் நீங்கள் அது பார்த்தீங்க. எங்களுக்கு வந்து அந்த 2 மாத உழைப்பு, கடுமையான உழைப்புகளுக்கு பிறகு அந்த கின்னஸ் சர்டிஃபிகேட்டை வந்து இதுதான் வந்து உலகில் மிக பிரம்மாண்டமான வெளிநாடுகளில் வந்து நடத்தப்பட்டதுலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் பொழுது அத்தனை கஷ்டமும் பறந்து போகிறதா இருந்துச்சு. அது சொல்லி வார்த்தையால் சொல்லி விளக்க முடியாது. ஏன்னா நான் என்னுடைய படத்துக்கு ஒரு வேலை செய்கிறேன், இல்லை நான் தனிப்பட்ட ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு வேலை செய்கிறேன்னா அது என்னுடைய படத்துக்கு மட்டும்தான் அது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், அது என்னுடைய வேலைக்கு மட்டும்தான் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் இடையில் நான் இந்த தெருக்கூத்து கலைக்காக பண்ணின இந்த விஷயங்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக இந்த ஆர்ட்ஃபார்முக்கே ஒரு சப்போர்ட்டிவாக மாறியிருக்கு அப்படிங்கும்போது, நான் இந்தியா வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களோட ஒப்பீனியன் அவங்களுடைய மகிழ்ச்சியான வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே இருக்க ஏன்னா உங்களுக்கு தெரியும்
கூத்தாடினாலே நம்ம ஊரில் சினிமாக்காரனை திட்டுறதுக்கே கூத்தாடிங்கிற வார்த்தையை சொல்லி தான் திட்டுவாங்க. கூத்தாடினாலே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு 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 பழக்க வழக்கம் இருந்துச்சு நம்ம ஊரில். அப்போது அந்த கூத்தாடிய அந்த கூத்தை அமெரிக்கா மாதிரியான ஒரு வளர்ந்த நாடில் ஒரு கின்னஸ் மாதிரியான ஒரு மாபெரும் அமைப்பு அங்கீகரிக்கக்கூடிய அளவில் நம்ம நடத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒவ்வொரு தெருக்கூத்தாடியும் தன்னை வந்து நெஞ்சு நிமிர்த்திக்கக்கூடிய அளவில் அவ்வளோ கொண்டாடினாங்க. தனிப்பட்ட முறையில் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. வாய்ஸ் மெசேஜ்லாம் கேட்டால் அவ்வளோ உருக்கமாக எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. எனக்கு மிகப்பெரிய நிறைவாக இருந்துச்சு. எங்கேயோ ஒரு சின்ன ஒரு எளிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞர்களோட தான் செய்கிற தொழிலை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கு இந்த டிஎன்எஃப் என்கிற ஒரு மாபெரும் ஒரு ஆலமரத்துக்கு தான் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லணும். அந்த டிஎன்எஃப் என்ன, அது இந்த தெருக்கூத்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அந்த டிஎன்எஃப் தமிழ்நாடு அறக்கட்டளையோட தேசிய ஒருங்கிணைப்பாளர் நேஷனல் ஆர்கனைசர் வந்து திரு சிவா சார் அவர் வந்து உங்ககிட்ட பகிர்ந்திருப்பார். நன்றி டைரக்டர் அவர்களே. வணக்கம் அனைவருக்கும். முதலில் தமிழ்நாடு டிஎன்எஃப் என்பது தமிழ்நாடு அறக்கட்டளை சுருக்கம். 50 வருடங்களுக்கு முன்பு 1974 பால்டிமோரில் தொடங்கப்பட்டது. நான் 5 பேரால் இன்று ஒரு 30க்கும் மேற்பட்ட சாப்டர்ஸ் யூஎஸில் இருக்குது. வருஷத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் முழுவதும் அங்கே கலெக்ட் பண்ண பணம் முழுவதும் தமிழ்நாடு மக்களுக்கு பின்தங்கிய மக்களுக்கு சேவை புரிவதே நோக்கம். அதில் 4 கோல். 1 கிட்ஸ் எஜுகேஷன் அண்ட் விமன்ஸ் எம்பவர்மெண்ட் இன் அண்டர் ப்ரிவிலேஜ் ஏரியா அண்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக். 4வது ரூரல் டெவலப்மெண்ட். இதுதான் 4 பில்லர்ஸ். ஸோ இது 50 வருடங்கள் பெரியவர்களால் சிறப்பாக செயல்பட்டு வர்றது. அது 50வது வருடம் முத்தாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு சிக்காகோவில் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்பட்டது 3 வருடங்களுக்கு முன்பு. இதில் 2019வது ஆண்டு 10வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வந்து சிக்காகோவில் நாங்கள் தான் நடத்தினோம். அது கிட்டத்தட்ட தன்னார்வ தொண்டர்கள் 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் நடத்தப்பட்ட அதே குழு இப்போதுமே வந்து பண்ணோம். இந்த ஈவெண்ட் நோக்கம் பொன்விழா நோக்கம் வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொன்ன 3 கோல். நம்மளுடைய தமிழர் பண்பாடு எப்போதுமே நேற்று இன்று நாளை இது எப்போதுமே நம் மனதில் இருக்கும். ஸோ இந்த 50 வருடங்களாக கட்டி காத்து வந்த தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு நன்றி நவிழல் விழாவாகவும் அங்கு உள்ள அடுத்த தலைமுறையினர்களாக வந்து அவங்க வந்து நம்ம ஊருக்கு கனெக்டிங் வித் த ரூட்ஸ். ஆக்சுவலாக நம்மளுடைய கிராமங்கள் என்னுடைய கிராமம் எல்லாருடைய கிராமங்களுக்கும் அடுத்த தலைமுறையினரை வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே உள்ளவங்களுக்கு வந்து லீவ் அங்கே வந்து என்ன பண்ணோம் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு பின்னாடி நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம சார்பில் வந்து நமக்கு என்ன பிடிக்குதோ நம்மளுடைய கிராமங்களுக்கு நம்ம சார்பில் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சாச்சுன்னா வந்து அந்த கிட்ஸுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு இங்கே ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆக்சுவலாக அது 2வது கோல். 3வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவெண்ட்டில் வரக்கூடிய வந்த ப்ராஃபிட்ஸ் ஆக்சுவலாக வந்து நெட் ப்ரொசீஸ் அது எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸ் டெபாசிட்டில் வந்து போட்டு அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டை வச்சு இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு வந்து தமிழக மக்களுக்கு பின்தங்கிய குழந்தைகள் ப்ளஸ் பெண்களுக்கு வந்து ஒரு கல்வி தமிழ்நாடு அறக்கட்டளை வந்து ஃப்ரீயாக கொடுக்கறது கிடையாது. பட் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் வந்து மீன் கொடுக்கறதுக்கு பதிலாக மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் வந்து 50 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த 3 நோக்கங்கள் உயரிய நோக்கங்கள் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைவேறிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டர் அவர்கள் பார்க்குறப்ப வந்து இந்த தெருக்கூத்து பற்றி பேசினார். பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கலை நம்ம 50வது தமிழ்நாடு அறக்கட்டளையின் பொன்விழா ஆண்டில் ஒரு கலையை நிமிர்ந்து நிப்பாட்டுவதற்கும் வந்து ஒரு முயற்சியாகவும் இது சார்ந்து இருக்கக்கூடிய 100,000 or 1,000,000 பின்தங்கிய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புது வாழ்வு கிடைக்கும் ஆக்சுவலாக அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடும் வந்து இந்த கலை எடுத்து பண்ணோம். ஸோ 300க்கும் மேற்பட்ட
அங்கே உள்ள கிட்ஸ் பாதிக்கு மேற்பட்டவர்கள் வந்து கிட்ஸ் தான், ஸ்கூல் கிட்ஸ் தான் வந்து பண்ணாங்க. இதுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ட்ரெஸ்ஸஸ் மேலே வந்து இங்கே தான் தைச்சிட்டு போனால் ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 8,000 பேர்லேருந்து 10,000 ரூபா வரைக்கும் 35 ஃபேமிலி பின்தங்கிய மக்கள் வந்து இதை ஏற்படுத்தி அங்கே ஷிப் பண்ணி பண்ணோம். ஸோ அப்படி ஒரு நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கிடைச்சிது அப்படிங்கிறப்ப வந்து ஒரு கலைக்கு வந்து ஒரு அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப பெருமையாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி இவெண்ட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகுது, இன்றைக்கும் வந்து ஆடிட்டு தான் இருக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ மிக சந்தோஷம் ஆக்சுவலாக வந்து. ஸோ இதுதான் தமிழ்நாடு அறக்கட்டளையின் நோக்கம் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஐயா ராஜரத்னம் ஐயா வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் இங்கே உள்ள சார். ஸோ ராஜரத்னம் சார் வந்து சொல்லுவாங்க இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு அறக்கட்டளையின் சுருக்கமாக. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜரத்னம். அரசாங்கத்தில் வேலை பார்த்த பிறகு, ஓய்வு பெற்ற பிறகு இந்த அறக்கட்டளையில் தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கின்றேன். இப்பொழுது தெருக்கூத்துன்னா நம்ம பிள்ளைகளுக்கே பல பேருக்கு தெரியாது. ஆனால் இதை இந்த கலையை எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு கிட்டத்தட்ட 2 மாத காலம் பயிற்சி கொடுத்து அவர்கள் மேடையில் ஆட வைத்தது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. நான் திரு டைரக்டர் அவர்களை மனமாற பாராட்டுகின்றேன். மிக மிக நான் நேரடியாக பார்த்தேன். நானும் சிகாகோ போயிருந்த அந்த கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்வதற்காக இந்த ஆட்டத்தை பார்க்கும்பொழுது அரங்கம் நிரம்பி இருந்தது. கிட்டத்தட்ட 300 பேர், அந்த 300 பேர் வேண்டிய குடும்பங்கள் வந்தாலே போதும். இருந்தாலும் அந்த அரங்கம் வந்து 4,000 பேர் கொள்ளக்கூடிய அரங்கம். அந்த அரங்கம் முழுமையாக நிரம்பி இருந்தது. மிக நன்றாக இருந்தது. அனைவருமே பாராட்டினார்கள். எனவே அந்த அளவிற்கு இந்த கலையை தமிழ்நாட்டைக்கு வெளியே எடுத்து சென்ற பெருமை டைரக்டர் அவர்களுக்கு பொருந்தும். அதற்காக மீண்டும் அவர்களை பாராட்டுகின்றேன். ரெண்டாவது, அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அறக்கட்டளை இங்கே சென்னையில் கீழ்ப்பாக்கில் அலுவலகம் இருக்குது. ஏற்கனவே அவர் சிவா சொன்னது மாதிரி 1974 ஆரம்பித்து 50 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த 6 ஆண்டுகளாக நான் வந்து தலைவராக இருக்கின்றேன். அதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்போது இதற்கு முன்னாடி நமக்கு போதிய நிதி இல்லை. இப்போ தான் ஒரு 3-4 ஆண்டுகளாகத்தான், அதாவது 17 ஆண்டுகளுக்கு பிறகு தான், 2017 தான் நமக்கு நிதி ஓரளவு அமெரிக்காவிலேருந்து வர ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 1,500 லைஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு அறக்கட்டளையில். அவர்கள் கொடுக்கின்ற நிதி போக டோனர்ஸ், ரெகுலர் டோனர்ஸ் இருக்காங்க. அவங்க கொடுக்கின்ற நிதியெல்லாம் அவர்கள் நமக்கு கலெக்ட் பண்ணி இங்கே அனுப்புகிறாங்க. நம்ம தமிழ்நாடு அறக்கட்டளை வந்து கவர்ன்டு பை தி ஃபாரின் ரெகுலேஷன் ஆக்ட். தெரியும், எஃப்சிஆர்ஐயை பற்றி தெரியும் உங்களுக்கு. இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறோம். அவங்க அனுப்புகிற பணத்தை நமக்கு டெல்லிக்கு வந்துடும், டெல்லியில் ஸ்டேட் பேங்க் கிளைக்கு வந்துடும். அங்கிருந்து இங்கே ஒரு சென்னையில் ஒரு பேங்க்கில் நாங்கள் கணக்கு வச்சுருக்கோம். அந்த கணக்குக்கு மாற்றிடுவோம். மாற்றின பிறகு தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்டத்துக்கும் அந்த தொகையை பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தொகையை போட்டுருவோம். வருஷம் அங்கேருந்து வருகின்ற தொகையை. சென்ற ஆண்டு எங்களுக்கு டல்லஸ் மாநிலத்தில் கான்ஃபரன்ஸ் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபா போன வருஷம் வந்தது நமக்கு. அந்த பணத்தை அப்படியே பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போட்டோம். இந்த வருஷமும் அதே தொகை வருவதை கொடுப்பதாக சிவா அந்த தலைவர் இப்பொழுது வீரா என்று இருக்கின்றார், இவர்கள்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தொகை வந்ததுன்னா அதை பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போட்டுருவோம். இப்போ இந்த தொகை வந்த பிறகு அது ஃபிக்ஸட் டெபாசிட் கார்பஸ் ஃபண்டு. அந்த கார்பஸ் ஃபண்டுலேருந்து பணத்தை எடுக்க முடியாது. அதுலேருந்து வருகின்ற இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு திட்டம் நிறைவேற்றுகிறோம். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 99 பள்ளிக்கூடம் இருக்குது. 99 அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து, குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கின்ற பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகளில் படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் ஸ்லோ லேர்னர்ஸ், மெல்லக்கறுக்கு மாணவர்களுக்கு தனியாக ஆசிரியர்களை அமர்த்தி அந்த மெல்லக்கறுக்கு மாணவர்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்து அவர்களை படிக்க வைத்து ரெகுலர் கிளாஸஸில் சேர்த்து விட்றோம். அதுதான் இப்போ செய்துட்டுருக்கோம். இந்த திட்டத்தின் மூலம் ஒரு வருஷத்துக்கு 6,000 ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுறோம். இந்த வருஷம் 5,843 பேர் படிக்கிறாங்க அந்த அகாடமிக் பிரிட்ஜ் கோர்ஸில். இது 99 ஸ்கூலில் நடக்குது. 140 டீச்சர்ஸ் இதுக்காக நாங்கள் அப்பாயின் பண்ணியிருக்கோம். இது அரசினுடைய அனுமதி பெற்று அரசு பள்ளி நடக்கின்ற நேரத்திலேயே நமது ஆசிரியர்களும் மாணவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இவர்களை பயிற்றுவித்து
இந்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பல மாணவர்களுக்கு 8வது படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏபிசி எழுத தெரியாது, ஏபிசி சொல்ல தெரியாது, ஆனால் அவனா சொல்ல தெரியாது. அது மாதிரி மாணவர்கள் எல்லாம் நம்மளுடைய ஏபிசி வகுப்பில் சேர்ந்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்து, அதில் ஒரு 100 மாணவர்கள் நம்மிடம் படித்தார்கள் என்றால், இன்றைக்கு இருக்கின்ற நேரையில் ஒரு 30லேருந்து 35 மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுகின்ற அளவுக்கு உயர்ந்து விடுகின்றார்கள். மற்ற மாணவர்கள் ஓரளவுக்கு பயிற்சி, இன்னும் அதிகமாக பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல காரியம் செய்வதற்கு நமக்கு உதவி செய்கின்ற தமிழ்நாடு அறக்கட்டளை உறுப்பினர்கள், அமெரிக்காவில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு நான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக, குறிப்பாக ஏழை மாணவர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தவிர இந்த வருகின்ற ஆறுகளில் விமன் எம்பவர்மெண்ட், அதாவது கல்வி கொடுப்பதோடு இல்லாமல் கிராமப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில திட்டங்களை தொடங்குவதற்காக இந்த ஆண்டிலிருந்து தொடங்க ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த திட்டமும் நல்ல முறையில் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இதற்கு தமிழக அரசினுடைய ஒத்துழைப்பு மிக அளவில், நல்ல அளவில் நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே ஐ தேங்க் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் ஹேவிங் பர்மிட்டட் அஸ், த ஒன்லி ஆர்கனைசேஷன் இட் ஹேஸ் பர்மிட்டட் ஒர்க் இன் தி கவர்மெண்ட் ஸ்கூல் டூரிங் ஒர்க்கிங் அவர்ஸ் இஸ் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன். அதனால் அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, நெப்போலியன் சாருக்கு இதை கோஆர்டினேட் பண்ண நான் தான் அன்பண்ண வழியாக பண்ணோம். அவர் வந்து கலந்துக்கிற ஃபஸ்ட்டு கேட்டோம், அவர் லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டனால நான் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும், நான் அப்படியே வந்து பங்கேற்றோம் நல்லா இருக்காது, நீங்கள் தான் இவ்வளோ சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு. ஸோ அதுக்கு பதில் அப்புறம் சிவா சார்லாம் பதில் அவர் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவர் தான் எங்களுக்கு தலைமை தாங்கி, தெருக்கூத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி பண்ணதான் நெப்போலியன் சார் தான். அடுத்த முறை தெருக்கூத்து போனால் கட்டாயம் பங்கேற்றுக்கிறேன், முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன், முதலே சொல்லுங்க, என்ன கடைசி நேரத்தில் சொல்லாதீங்கன்னு சொன்னார். அது ஒன்று தான். ஸோ அதனால் அவர் கடைசி நேரத்தில் வேணாலும் பங்கேற்கும் போது சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். இல்லை, நான் இப்போ தான் வந்திருக்கேன். நான் வந்த உடனே உங்களை சந்திச்சிடணும் அப்படிங்கிறதுனால பத்திரிகையில் சந்திப்பு வச்சுருக்கோம். அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம சந்திக்கிறதா இருக்கும். அதுக்கான வாகை சந்திரசேகர் சார் முக்கியமான, அதை நான் சொல்ல மறந்துட்டேன், கலை பண்பாட்டுத் துறையிலிருந்து வாகை சந்திரசேகர் சார் மிகப்பெரிய உதவி பண்ணார். அந்தந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அதை வந்து அரசு சார்ந்து நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தமிழக அரசுகிட்ட இருந்தும் நம்ம நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆமாம், அந்த மாதிரி திட்டமும் இருக்குங்க. ஏன்னா மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச பிறகு இதை வந்து நம்ம யூஎஸில் நேரடியாக நம்ம போய் போய் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் போய் போய் நம்ம கற்றுக் கொடுக்குறத விட யாருக்கெல்லாம் அது விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அவங்கவுங்களுக்கு இருக்கிறவங்க தேடி வந்து ஒரு இடத்துல நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு ஒரு பயிற்சி கூடம் நம்ம கூத்துப்பட்டுற மாதிரியான ஒன்றும் நம்ம சென்னையில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் அது சம்மந்தமான அறிவிப்பும் வரும். ஏன்னா நான் திரைப்படத்துறையில் இருக்கிறதுனால தெற்கூத்திலிருந்து திரைப்படம் வரைக்குமான ஒரு பயிற்சி பட்டறையாக ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய எண்ணமாக இருக்குது. அது விரைவில் இப்போ டிஎன்எஃப் எல்லாம் இது மாதிரியான நல்ல நோக்கத்துக்கு உதவக்கூடிய நிறைய உள்ளங்கள் இப்போ நமக்கு தொடர்பில் கிடச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நல்ல விஷயம் எது நடந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த எண்ணமும் மனசில் உருவாகியிருக்கு. அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும். அதுங்க, புரியுது சார், ரொம்ப சரியான கேள்வி தான். வெறும் ஆதங்கமும் அதன் மூலம் ஏற்படுற சிம்பந்தியும் கடந்து நம்ம வந்துட்டோம். ஆதங்கத்துக்கான வழி என்னென்னா, அதுக்கு என்ன மாற்று வழியோ, ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் மாற்றுக்கான கதைகளை 10 கதைகளை உருவாக்கியாச்சுங்க. அதியமான் கதை, குமணவள்ளல் கதை, நந்திவர்மன் கதை, கடையல் வள்ளல்கள், பாரி வள்ளல் கதை, இப்படி 10 தமிழர்களோட வாழ்வியல், உண்மையில் நடந்த வாழ்வியல் கதைகளை 10 கதைகளை தெருக்கூத்துக்காக எழுதியாச்சு. அப்போ அந்த ஆதங்கம் அதன் மூலமாக நிறைவேறி முடிஞ்சிருச்சு. அப்போது ராமாயணமும் மகாபாரதமும் மட்டுமே இருக்குது அப்படிங்கிற ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் புதிய கதைகளை உருவாக்குறதுக்கான தேவையாக இருந்ததுங்க. அதை நம்ம நிறைய கதைகளை உருவாக்கியிருக்கோம். இன்னும் புதிய புதிய நிறைய தமிழர் வாழ்வியல் சார்ந்த கதைகளை உருவாக்குவோம். நம்மளை மாதிரி ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய எந்த கலைஞர்களும் அதை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த கதைகளை நம்ம ஒரு புத்தகமாக வெளியிடக்கூடிய எண்ணமும் இருக்குது.
ஆமாங்க. அது தெருக்கூத்து கலையில் எப்படி நம்ம ஒரு குகை வரைவு கோயில்களில் ஒரு நிர்வாண சிலைகள், ஓவியங்களில் நிர்வாண படங்கள்லாம் ஒரு காலத்தில், அந்த காலத்தில் அதை வந்து ஒரு கலாச்சாரமாக கோவில் கோபுரங்கள்லாம் வச்சுருந்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த வேவாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு மக்கள்கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு காமெடியாக அப்படி வந்து அந்த காலத்தில் நடந்திருக்கு. அது கோவில் திருவிழாக்கள் நடக்கும்போது வரைக்கும் அக்செப்டபுளாக இருந்துச்சு. இப்போ நாம் தமிழ் சங்கங்களில், அரசு விழாக்களில் பெண்கள் எல்லா குழந்தைகள் எல்லாருமே கூடியிருக்க இடங்களில் வந்து நம்ம தெருக்கூத்து நடத்துகிறோம் அப்படிங்கிறனால, நான் முதல்ல மாடிஃபை பண்ணது என்னென்னா, கெட்ட வார்த்தைகள் பேசுறது, இந்த ஆபாச வார்த்தைகள் பேசுறது, உருவ கேலி பண்ணுறது, பெண்களை இழிவாக பேசுறது, உடல் உறுப்புகளை சொல்லி திட்டுறது, இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதையுமே பயன்படுத்தாமலே முழுக்க முழுக்க சிரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கதைகள்லையுமே உருவாக்கியிருக்கும். இது வரைக்கும் எழுதின 10 கதைகள்லையுமே பயங்கர காமெடி இருக்கும். சார் சொன்ன மாதிரி ஒரு அதியமான் வந்து, டே நான் ஒரு பெரிய வள்ளல்ரா அப்படின்னு சொன்னாருன்னா, நான் கூட தான் ஒருத்தன் வந்து அழுதுட்டு தான் அவனுக்கு ஐஃபோன் 15 Pro வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன். சும்மா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கும் புரிகிற மாதிரியான காமெடிகளை வந்து நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது ஆபாசமாக இருக்காது. அதிலிருந்தும் இந்த தெருக்கூத்து கலை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கு அந்த ஆபாச வார்த்தைகளும் ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து அதையும் நீக்கிட்டு ஆரோக்கியமான நகைச்சுவைகளை, சின்ன குழந்தைகளும் ரசித்து சிரிக்கிற மாதிரி நகைச்சுவைகளோடு தான் நம்ம இந்த 10 கதைகளும் பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை நான் எனக்கு கவனத்துக்கு வரல, ஒருவேளை நான் பயணத்தில் இருந்ததுனாலையா இருக்கலாம். ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அதுக்கு வன்மையான கண்டனங்களை இந்த தெருக்கூத்து கின்னஸுங்கிற ஒரு மணிமகுடத்தை சூட்டின இந்த நிர்வாகிகளோட, இந்த ஒருங்கிணைப்பாளர்களோட இந்த மேடையில் உட்காந்துருந்து அதுக்கான நான் ஒரு வலிமையான வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், தெருக்கூத்தாடினாலே அவங்க மேலே ஒரு பிம்பம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அதையெல்லாம் மாற்றணும். நான் சொன்னேன், அவங்க அனுப்பின குரல் பதிவெல்லாம் இதோட வெளிப்பாடாக இருக்கலாம். ஒரு கூத்தாடியை பார்த்தாவே வந்து ரொம்ப குடிகாரனை பார்க்குறத விட மோசமான ஒரு ஒரு பார்வை இருக்குது. அதையெல்லாம் அனுபவித்த அந்த தெருக்கூத்தாடிகள் நம்மளுடைய கலை அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசர் ஒரு நாட்டில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றிருக்கும் போது எங்கெங்கேயோ தேடி பிடிச்சி, என்னுடைய நம்பரெல்லாம் தேடி பிடிச்சி அவங்க பேசின வார்த்தைகள் இந்த மாதிரியான அவமானங்களோட வெளிப்பாடாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அது அதோட பார்வையை, அதோட அந்த மாதிரி நடத்துகிறவங்களோட எண்ணத்தையும் மாற்றுறதுக்கு தொடர்ந்து நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கும். கம்போடியா போகும்போது, மலேசியா போகும்போது இங்க இருக்கிறவங்களையும் தான் கூட்டிட்டு போனோம். ரெண்டையுமே செய்யறோம். இங்க இருக்கிற கலைஞர்கள் அந்த ஊரையும் பார்க்கணும், அங்க இருக்கிற மக்கள் நம்ம ஊர் கலையும் கத்துக்கணும். இது கலந்துதான் பண்றோம். தேவையை பொறுத்து, இப்ப 300 பேருங்கும்போது 300 பேர் அங்கிருந்து கூட்டு போறது மிகப்பெரிய வேலை இல்லைங்களா? அது சாத்தியமே படாது. பொருளாதாரம், அது இங்கிருந்து 2 மாசம் போறது, இது எல்லாமே சாத்தியப்படாதுங்கும் போது அங்க இருக்கிற கலைஞர்களுக்கு நம்ம பயிற்சி வைக்கிறதுங்கிற அந்த வேவுக்கு நம்ம போறோம். ரெண்டுமே கலந்துதான் பண்றோம். கம்போடியெல்லாம் போகும்போது இங்க இருக்கிற கலைஞர்களை தான் நம்ம டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போனோம். அது அவங்களுக்கு பெரிய ஒரு கௌரவமா இருந்துச்சு. அதையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர் சொன்னார். இங்கே அந்த அந்த ட்ரெஸ், அதாவது அங்கே நடித்தவங்க மட்டும்தான் அந்த கலைஞர்களே ஒழிய, அந்த கலைஞர்களோட மேக்கப்லேருந்து, காஸ்டியூம்லேருந்து, ஹேர் ட்ரெஸ்லேருந்து, அவங்க பயன்படுத்தின அத்தனை பொருட்களுமே இங்கே நலிவுற்று இருந்த தெருக்கூத்துக்கான காஸ்டியூம் மேக் பண்ணுறவங்க, தையல்காரங்க, அந்த கிரீடம் செய்கிறவங்க, அந்த மணி ஓட்டுறவங்க இருப்பாங்கள்ல, அந்த குடும்பத்தினர் தான் வந்து பயன்பட்டுருக்காங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஒரு நலிவடைஞ்சிருந்த ஒரு காலகட்டத்தில் அது மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுக்கு முன்ன அதை முன்னாடி அவர் குறிப்பிட்டும் பொழுது சிவாசர் சொன்னது, அங்கேருந்து ஒரு நலிவடைஞ்ச 35 குடும்பங்கள் அதில் பங்கெடுத்து அதை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு தான் முழுக்க, அது அவங்களுக்கு தான் பயன்பட்டுச்சு. இல்லை, அப்படி இல்லைங்க. நான் வெங்காயம் படத்துலையுமே அதே மாதிரி வாழ்வியலை சொல்லியிருப்பேன். அந்த கலைஞர்களோட துன்பம் துயரம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். இப்போ கொஞ்ச காலகமாக நிறைய திரைத்துறையில் வந்து தெருக்கூத்து சார்ந்த காட்சிகள் வைக்கப்படுது. இப்போ கூட நிறைய படங்களில் தெருக்கூத்து சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி நடத்தின மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து திருநங்கைகள் மேலே இருந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துச்சு இல்லைங்களா?
அது மாதிரி இன்னும் ஒரு கொஞ்ச காலங்களில் நம்ம எல்லா இடங்கள்லையும் இது வந்து பொதுவான ஒரு கலையாக மாறும் பொழுது, திரைத்துறையினராக இருக்கட்டும், பொதுமக்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த தெருக்கூத்து மேலேயும் தெருக்கூத்து கலைஞர்கள் மேலேயும் இருக்கக்கூடிய பார்வை இப்போ இந்த கின்னஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஊருக்குள்ளே பேசும்போது இந்த மாதிரி தெருக்கூத்துக்கு கிடச்சிருக்கு. ஒரு அது ஒரு ஒரு வெள்ளக்காரங்க வந்து நம்ம ஊரில் ஒரு இருக்கும்ல, யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு தான் சாதனையாளர்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா அது இந்த கலைக்கு கிடச்சிருக்கும் போது இன்னும் அது கூடுதலாக ஒரு மரியாதை கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா துறையினருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க, திரைத்துறை உட்பட எல்லாமே. ஆமாம், நிறையா அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு, சவால்கள் நிறைய இருந்துச்சு. அந்த சர்டிஃபிகேட் கிடைக்குமா, இந்த நீங்கள் கிளிப்பிங் பார்க்கும்போது நான் ரொம்ப சீக்கிரமாக அதை ரெடி பண்ணதுனால அவ்வளோ கிளாரிட்டியாக பண்ண முடியல. இன்னும் ப்ராப்பர் ஃபுட்டேஜ் நமக்கு வராதனால அங்கங்கே கிடைச்ச ஃபுட்டேஜை வச்சு தான் நம்ம உங்களுக்கு காட்டணும்னு பண்ணோம். அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கையில் வச்சுமா அந்த கூட்டம் ஆள் பறித்ததை அடங்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலாச்சு. ஏன்னா அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் அந்த பதட்டமும், அது கிடைக்குமா கிடைக்காதா எத்தனையோ சவால்களுக்கு அப்புறம் இதை பண்ணுறோம். அந்த ஜூரியா வந்தாமா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட், ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்க எவ்வளோ ப்ராப்பராக நடிக்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் பண்ணாங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம கிளைமேக்ஸ் மாதிரி தான், தேர்தல் ரிசல்ட் வர மாதிரி தான் நாங்கள் பதட்டத்தோடு உட்காந்துருந்தோம். அதுவும் அவங்க வேறு சஸ்பென்ஸ் வச்சாங்க. ஏன்னா நாங்கள் இந்த கவுண்டிங் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு கின்னஸ் சர்டிஃபிகேட் அவங்க சொல்கிறாங்க. அதை நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் இதில் எத்தனை பேர் குவாலிஃபைடு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபைடு ஆகியிருக்காங்கிறத நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பாஸ் விட்டாங்க. எல்லாருக்கும் எகிருது பிபி, ஏன்னா அதில் 4 பேர் டிஸ்குவாலிஃபைடுனா கூட எங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது. அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டெப் மூவ்மெண்ட்டையும் பார்த்துட்டு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணாங்க, 0 டிஸ்குவாலிஃபைடு, எல்லாருமே நல்லா பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைஞ்சிது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது நிறைய கூஸ்பம் மூமெண்ட், ஒரு படத்தில் காட்சியாக வச்சா கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய, ஏன்னா நீங்கள் இந்த ஒரு தமிழ்நாட்டோட விளிம்புகளில் இருக்கக்கூடிய கலை உலகத்தோட உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கும்போது எப்படி இருக்குங்கிற ஒரு கான்ட்ரவர்சியலோடு அந்த படம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்கிற மனசில் ஒரு டைரக்டராக நமக்கு பார்க்கக்கூடிய அழகான காட்சிகளுக்கெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு கதை ஒன்று உருவாகும் இல்லைங்களா. அது நம்ம உண்மை சம்பவத்தோடு சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். பண்ணியாச்சு சார் நிறைய. இப்போ நம்ம தமிழர் கதைகள் பண்ணுற, நான் இது வரைக்கும் 10 கதைகளை 10 நாடுகளில் நடத்தியிருக்கேன். ஒரு ஆபாச வசனம் இருக்காது, பெண்களை இழிவாக பேச மாட்டோம். இல்லை இது அதுதான் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் சார். இது அது ஒரு கிட்டத்தட்ட 2000 வருஷமாக இருந்து வருது சார். இப்போ மகேந்திரவர் பல்லவ காலத்திலிருந்து நம்ம சிலப்பதிகாரத்திலிருந்து தெற்கூத்து சம்பந்தமான காட்சிகள் இருந்துகிட்ருக்கு. இப்போது இப்படியும் நடத்தலாம் அப்படிங்கிறத இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கோம். நீங்கள் 1.5 மணி நேரம் கூட இந்த தெருக்கூத்தை நடத்தலாம்னு சொல்கிறோம், ஆபாச வசனம் இல்லாமல் நடத்தலாம்னு சொல்கிறோம். இப்போ இந்த கின்னஸ் நாடகம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு 4 பேர் வந்து யூடியூப்பில் தேடும்போது அப்படி மக்கள் சிரிக்கிறாங்க. ஆனால் ஆபாச வார்த்தை இல்லை, ஏன் நம்ம இப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு தெருக்கூத்து கலைஞர் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எண்ணிக்கையின் அடிப்படையில் வெளிநாடுகளில் வந்து இவ்வளோ க்ரௌடு 300 பேர் சேர்ந்து இது வரைக்கும் பண்ணினதில்லை. அந்த அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இது வந்து கொடுத்தாங்க.